இந்த ஹீரோ இவரும் நல்ல துள்ளலோட நல்லா அழகா கண்டிப்பா பார்த்துக்கோங்க சார். நம்மளெல்லாம் நம்மளுக்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நீங்களும் பார்த்து பெரிய ஆளுண்ணா. சூப்பர். இல்ல இல்ல சந்தோஷம், அது ஒரு கோயின்சிடென்டா இருக்கட்டும், அதே மாதிரி நடக்கட்டும். என்ன அந்த மாதிரி வந்தா எங்க எங்க மாதிரி ஆளுகள்லாம் திருப்பி படம் எடுக்கலாம், டைரக்ட் பண்ணலாம். என்ன நல்ல படங்கள் எடுப்போம், அதுதான் பெரிய சிக்கலை. நல்ல படம் எடுக்கிறோம்னா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க படம். ஏன்னா அவனது இராஜன் கரெக்ட் தானே, நம்ம நேர்மையா படம் எடுக்கிறோம், நல்ல படம். ஐயோ இவர் சரிப்பட்டு வராதுன்றாங்க. என்ன அதில் எப்படியாவது நல்ல படம் தான் எடுப்பேன், முதல் படமாக இருந்தாலும் சொல்லி தம்பி ஆர்ட் டைரக்ஷனை விட்டுட்டு வந்து மிக அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. அந்த மேட்ரு நான் ஃபுல் படம் பார்த்த, நான் வந்து முதல்லையே வந்துட்டேன், போடும்போது அங்கே நின்றுட்டே பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸ்லேயே மூணு பாட்டையும் இந்த ட்ரெய்லரையும் நின்றுட்டே நான் பார்த்தது இங்கே தான், இந்த படத்தை தான். வேறு வழி இல்லை, யாரும் எழுப்ப முடியல, ஓடிட்டு இருக்கு, அங்கேயே நின்றுட்டேன். அப்படியே ரொம்ப ரொம்ப ஐயோ நம்ம என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு பெண் ஒழுக்கமானவளாக வளர்ந்தாள், நான் திருப்பி திருப்பி அடிக்கடி சொல்றது, ஒரு பெண் ஒழுக்கமானவளாக வளர்ந்தாள், வளர்த்தாள், வளர்க்கப்பட்டாள், அது அந்த குடும்பத்துக்கு நல்லது. ஆனா ஒரு ஆண் பிள்ளை ஒழுக்கமாக ஒழுக்கமானவனாக வளர்க்கப்பட்டால் இந்த தேசத்துக்கே நல்லது. ஒரு பொண்ணு குடும்பத்தை காப்பாத்துவா, ஆனா ஒரு ஆண் மட்டும்தான் இந்த தேசத்தையே தேசத்தினுடைய மானத்தையே காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன். அவன் ஒழுக்கமா வளரலன்னு வைங்க, இப்படித்தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த படத்துல அந்த குழந்தையை வன்புணர்வு செய்ய துடிக்கிற நபர்கள் பார்த்தா எல்லாம் பேண்ட் போட்டிருக்கான், படிச்சவனாக காட்டுறோம், கரெக்டா? ஸோ படிச்சவன் வந்து அறிவிழந்து இருக்கிறான்றதை காட்டுறோம். கல்வி ஒரு தர நிர்ணயத்தை, ஒரு ஒரு குழந்தையை வளர்ப்பதற்குண்டான தரத்தை நிர்ணயித்து நிர்ணயித்து விட முடியாது. வேற என்ன? ஒழுக்கம். அது தாயிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, பெற்ற தந்தையிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அறிவை வந்து ஆசான் போதிப்பான், ஒழுக்கத்தை அப்பா அம்மா மட்டும்தான் போதிக்க முடியும். அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்த அதாவது இந்த வன்முறையை கையில் எடுக்கிற, வன்புணர்ச்சியை கையில் எடுக்கிற அந்த 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 வக்கர புத்திக்காரர்களை எப்படி நம்ம வந்து மாத்துறது, இந்த வக்கர புத்தி வளராமல் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எது பேட் டச், எது குட் டச், குழந்தையிலேயே பேட் டச்சுக்கும் குட் டச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆம்பளை தொடும்போதே அவன் எப்படி தொடுறான்னு எல்லா பெண்களுக்கும் உணர முடியும். அதுதான் பெண்மைக்கு இருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம், அது தெரியாது. அது சொல்ல முடியாது. ஒரு தந்தை தந்தையுடைய டச்சை வந்து டோன்ட் டச்னு சொல்ல முடியாது. அது உதாரணத்துக்கு சொல்றேன், இது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது ஒரு சமுதாயமா நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாரும் நம்ம சேர்ந்து நம்ம உருவாகணும். அதே மாதிரி கல்வி திட்டத்திலேயே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு வரணும். கல்லூரிகளுக்கோ பள்ளிக்கோ செல்லாதவர்களுக்கென்று தனி வகுப்புகள் இது மாதிரி எடுக்கணும். பெற்றோரால் செய்ய முடியாததை அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கூட நமது ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு சின்ன முயற்சி எடுத்தால் அவர் 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 இதை தொடர்ந்து அதையும் செய்ய முடியும் என்றே நான் நம்புகிறேன். என்னம்மா உங்கள் பிள்ளையால் கூட அதை முடியும். ஏன்னா எந்த ஒரு நடிகரும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு உதாரண புருஷனாக இருந்ததில்ல. தம்பி ராகவா லாரன்ஸ் அவர்கள் எவ்வளவு அழகா
வாழ்க்கையை பக்குவப்படுத்தி தன் கூடிய வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை மக்கள் நலனுக்காக, நலிந்தவர்களுக்காக எப்படி அழகாக அது பிளான் பண்ணாருன்னு தெரியல. அண்ணன் சொல்கிற மாதிரி பணம் சம்பாதிக்கிறவனு சம்பாதிச்சுட்டே இருக்கிறான், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக வந்து சேருது, போயிட்டே இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அடுத்து 1000 தாண்டணும், 2000 தாண்டணும், ஒவ்வொருத்தரும் அதில் தான் இருக்கிறாங்களே தவிர, மனிதம் என்பது என்ன, மனிதர்களுக்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்ன அப்படிங்கிறது என்ன, ஒரு குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த தேசத்தை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றி நல்லபடியாக அவங்கள வளர்த்தோம்னாவே இந்த தேசம் பாதுகாக்கப்பட்டு விடும். இந்த மாதிரி படங்கள் வராமல் இருக்கணும். ஏன்னா இது எடுக்கணும்னு ஏன் தோணுதுன்னா, நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம சரிப்படுத்துறதுக்கான படம் தான் இது. இந்த படத்தை பார்த்த கடைசியில் இனிமேல் இந்த படங்கள் வரவே கூடாது அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தும். அப்போ தான் நம்ம சமுதாயம் நல்லா இருக்குன்னு நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியும். ஆக மொத்தம் ஒரு மிக உன்னதமான வழியோடு ஒரு படத்தை எடுத்திருக்கும் என்னுடைய அன்பு தம்பிக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக, அவர் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இல்லை என்றாலும், இல்லை சார் நான் அங்கே உறுப்பினராக இருக்கிறேன், ஆர்ட் அசோசியேஷனில், பரவாயில்லை. உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து சில செய்திகளை பார்த்தேன், இதே தலைப்பில் இன்னொருத்தர் ஏதோ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. கரெக்டா உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். மயிலாஞ்சி அப்படின்ற ஒரு டைட்டில் போட்டு இன்னொரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த டைட்டில் பிரச்சனை வருமோ வராதோன்றது எனக்கு தெரியாது. இந்த டைட்டில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்களா? எங்க கில்டில் அது நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டோமா? ரினியூவல் பண்ணிட்டா ஓகே. இல்லைப்பா நான் இன்னைக்கு பார்த்தேன் மயிலாஞ்சின்னு, அதை பார்த்துட்டு நான் அதில் என்னடா டைரக்டர் அதுக்குள்ள பேர் மாற்றிடுச்சு அப்படின்னு பார்த்தேன். அதில் வேறொரு டைரக்டர் பேரை போட்டு ஒரு அறிவிப்பு வந்தது. அதனால் இதை தக்க நேரத்திலே நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. இதில் வேறு வேறு ஏதாவது சிக்கல், இதே இந்த மாதிரி படம் எடுக்கிறதே பெரிய சிக்கல். அதனால் பரவாயில்ல, தயாரிப்பாளர் சங்கத்தின் தூணாக விளங்கி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரர் உங்கள் கூட இருக்கார். நிச்சயமாக அவர் வந்து அதை கையாண்டு உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். அது என்னன்னு பார்த்துங்க. நான் அதை சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் மனசு கேட்கல. வாட்ஸ்அப்பில் தான், வாட்ஸ்அப்பில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. ஆக இந்த திரைப்படத்துக்கு நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. இதை இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ஒரு பையன் தன்னுடைய மகளை வைத்து எடுத்துருக்கிறான்னா அவன் இவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருக்கும். உலகத்திலேயே மிகச்சிறந்த இயக்குனர் நீ தான்ப்பா. ஏன்னா யாருக்குமே தைரியம் வர தம்பி சொன்ன மாதிரி, ரோபோசங்கர் சொன்னது 100% உண்மை. நம்மளே நம்ம மனைவி குழந்தைகளை ஒரு அழகான பொருளாக அப்படி வச்சுட்டு, இது இது என் டாக்டருங்க, சி ஸ்டடிங்க, அவன் இது என் டாக்டருங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்க கேரக்டர்னு யாரே சொல்ல முடியுமா சார்? ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டைரக்டர் நடராஜன், நீயும் உனது துணைவியாரும் மனைவியாரும் சிவனும் சக்தி போல இருந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்தின் மூலமாக, அது சாதாரண வெற்றி அல்ல, இந்த படம் எவ்வளவு நாள் ஓடுதுன்றது வெற்றி அல்ல, இந்த படத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு விழிப்புணர்வும் இந்த மக்கள் எழுச்சியும் தான் உங்களது மிகப்பெரிய வெற்றி என்று கூறி, இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இசைப்பாளர் உட்பட அனைத்து துறை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், டைலாக் நீயே தானே எல்லாமே, நீ ஆளின் ஆள் அழகுராஜா ஆர்ட் டைரக்ஷன், உங்களுக்கு உங்களுக்கும் உங்களை நம்பி உங்களுக்கு உறுதுணையாக செயல்பட்ட உங்களது நண்பர்கள், நண்பர்கள் குடும்பத்தினர், உங்கள் தொழில் மனைவியார் மனைவியாருடைய தோழிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.